ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாட்டிமா கதை. எஸ்பிபி சாரோட மறைவுக்கப்புறம் இன்னும் நம்ம சேனலில் எஸ்பிபி சாருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணவே இல்லையேன்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னு சொன்னால் எஸ்பிபி சார் இன்னும் நம்ம கூடவே தான் இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணவே வைக்கல. ஸோ த கிரேட் லெஜெண்டரி மேன் கூட சொல்லலாம். ஸோ நான் அவரோட லைவ் ப்ரோக்ராம் ரெண்டு மூணு பார்த்துருக்கேன். அதில் எனக்கு அவர் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகிறது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறது ரொம்பவே பிடிச்ச விஷயம். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எங்கள் காலேஜ் ஒரு சின்ன கார்டன் மாதிரி வச்சாங்க, அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக எஸ்பிபி சாரை வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எங்கள் காலேஜ் படிக்கும்போதே நாங்கள் எஸ்பிபி சாரை மீட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோவையும் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ராக்கிங் ஸ்டார் ஒருத்தங்க எஸ்பிபி சாரோட பாட்டை கீபோர்டில் ரொம்ப அருமையாக வாசிச்சுருக்காங்க. எஸ்பிபி சார் ஒரு பாட்டிலையே சொல்லுவாங்க, இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் அப்படின்னு பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை ரொம்ப அழகாக ஒரு பையன் வாசிச்சு அனுப்பியிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கேட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஐ எம் யுவன் பாலமுருகன். ஆஸ் அ ஸ்மால் ட்ரிபியூட் டு அவர் எஸ்பிபி சார், ஐ எம் கோயிங் டு ப்ளே ஹிஸ் சாங்.